இரண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையினால்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் கிறிஸ்தவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என் அருள் உமக்கு போதும் வலுவின்மையால்தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற அந்த இறை வார்த்தையின்படி கடந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறை வார்த்தை கொடுத்து நம்மை அருமையாய் நேர்த்தியாய் வழிநடத்தி வந்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய மாதத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் முக்கியமாக முதலாக அனைத்திற்கும் மேலாக அவர்களுக்கு ஆட்சியும் நீதியும் தேடுங்கள் அப்போது எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தையின்படி நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது நிச்சயமாய் ஆண்டு வந்த மாதம் முழுவதுமாய் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் கொடுத்த அந்த இறை வார்த்தையின்படி என் அருள் உனக்கு போதும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அவருடைய கிருப அவருடைய தயவுனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் வலுவின்மையால் தான் வல்லமை வெளிப்படும் என்கிறார் நாம எப்பேற்பட்ட பெலவினத்தோடு இருக்கும்போது நான் இப்பேற்பட்ட பெலவினத்தோடு இருக்கிறேன் இத்தனை வருஷங்களா இருக்கிறேன் இத்தனை நாளாக வியாதியோடு இருக்கிறேன் இத்தனை நாளாக எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு எப்படிப்பட்ட போராட்ட போராட்டத்தோடு இருக்குன்னு சொல்லி நம்ம கலங்கி போய் தவிக்கலாம் எந்த இடத்துல பெலவினம் இருக்கோ அந்த இடத்த தான் ஆண்டவர் வல்லமையாய் செயல்பட முடியும் நம்ம எல்லாமே நிறைவாக இருக்கும்போது ஆண்டர் அந்த இடத்துல வந்து செயல்பட முடியாத ஆண்டர் இது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது நமக்கு எந்த இடத்துல குறைவு உள்ளதோ அன்ற திராட்சரசம் குறைவு காணப்பட்டது காணாவூர் திருமணத்தில் திராட்சரசம் குறைவு காணப்பட்டது அப்பொழுது எல்லாம் சொல்கிறாங்க அன்னை மரியாதை சொல்கிறாங்க சிறர்களை பார்த்து அவர்கள் சொல் அவர் சொல்வதை கேளுங்கள் சொல்ற அப்போ அந்த இடத்துல குறைவு இருக்கும்போது தான் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நிறைவு செய்தார் அந்த கற்சாடுகளில் முழுமையான வெறுமையான தண்ணீரை திராட்சாசமாய் மாற்றினார் என்று பார்க்குறோம் அப்போ நம்ம குறைவு நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும்போது தான் நாம் ஆண்டை நோக்கி நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார் நமக்கு சுகம் வேணும்னா முதல்ல நமக்கு இருந்தால் இருந்தாதான் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு தலைவல் இருக்கும் போது ஆண்டர் பார்த்து ஆண்டவரே எனக்கு தலைவலிக்குது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் போது ஆண்டர் பார்த்து நம்ம கேட்கும்போது அந்த அந்த நான் வலுவின்மையால் தான் என்னுடைய வல்லமை நிறைவாய் வெளிப்படும் அன்று குருடர்கள் வந்தாங்க ஆண்டவர் பார்வை கொடுத்தார் சிவடர்கள் வந்து எனக்கு கேட்க முடியல சொன்னாங்க ஆண்டவர் கேட்க வைத்தார் முடவர்கள் என்னால் நடக்க முடியலன்னு வந்து கேட்கும்போது போது ஆண்டர் அவர்களே நடக்க வைத்தார் என்று பார்க்கிறோம் எத்தனை எத்தனை பேருக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் சில ஒரு குறைவு அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் நிறைவாய் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அப்போ அந்த வலுவின்மை நமக்கு வலுவின்மை பலவீனமா இருக்கும் போது நாம ஆண்டருடைய ஆண்டருடைய வல்லமை அந்த இடத்துல நிறைவாய் வெளிப்படும் ஆண்டு சொல்ற என்னுடைய அருள் என்னுடைய கிருவை உமக்கு போதும் அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்ல அவருடைய தயவு இல்லாமல் ஒன்றுமில்லை அதனால இந்த நாள்ல நம்ம ஆண்டவர் நமக்கு என்னுடைய அருள் உமக்கு போதும் உமக்கு பெலவின இருந்துச்சுன்னா என்னுடைய வல்லமை இந்த நாளில் நிறைவாய் வெளிப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார் இந்த நாளில் இந்த சிந்தனையோடு ஆண்டவரே உன் மருள் எனக்கு போதும் சுவாமி என்று சொல்லி ஒரு நிறைவான ஒரு மன மகிழ்ச்சியான நாளை கொடுத்ததுக்காய் ஆண்டருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை துவங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் காட் பிளஸ் யூ